ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு வறுத்த அரைச்சி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நாலு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது அஞ்சு பேத்துக்கு இன்னைக்கு எடுத்துருக்க மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ புளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு ஒரு புளி எடுத்துக்கோங்க. இது பாருங்க, இந்த அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க தாளிக்க. தக்காளி மூணு, இந்த மாதிரி ரெண்டு பெருசு ஒரு சின்னதாக எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க மூணு. மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்ற போகிறதில்ல. இப்போது தனியாத்தூள் பாருங்கள், தனியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தனியாத்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன். மீன் இன்றைக்கி சங்கரா மீன் பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ மீன் எடுத்துருக்குறேன். இது கரெக்டாக அஞ்சு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கும் கம்மியாக போடுங்க, ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பாயிடும். கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம், அதாவது ஒரு த்ரீ செகண்ட்ஸ் வருங்க. மூணு நிமிஷம் கூட தேவையில்ல, அந்தளவு வறுத்துக்கோங்க. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம், கருகை மட்டும் விட்டுறாதீங்க, ரொம்ப குழம்பு கசந்து போயிடும். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் வறுத்தோடனே ஒரு மூணு நிமிஷம் வறுத்திங்கனாலே போதும், லேசாக ப்ரௌன் ஆரம்பிச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தனியாத்தூளையும் போட்டுக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூனையுமே மொத்தமாக போட்டுக்கோங்க. போட்டு அந்த ஹீட்லேயே நல்லா வருங்க, நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. அந்த ஹீட்டில் வறுத்தாலே போதும், தண்ணி ஊற்றாதீங்க. இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம மூணு வெங்காயத்தில் ஒரு குட்டி வெங்காயமாக இந்த மாதிரி எடுத்து அதை நறுக்கி நம்ம போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு. இப்போ தக்காளியும் அந்த பெருசில் அந்த சின்ன தக்காளியாக பார்த்து அதையும் நம்ம அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டாக. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வறுத்திருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா, அதையும் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நீங்கள் தனியா வந்து முழு தனியாக வந்தால் கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இது அரிசி கழுவுன தண்ணி, இதில் தான் நான் இன்னைக்கு வந்து புளி ஊற போட போகிறோம். புளி இது வந்து இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியில் இப்போ நீங்கள் புளி ஊற போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு குழம்புமே கொஞ்சம் கடுப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஏழு பூண்டு பல் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பல், சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் அளவு எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம நச்சு லாஸ்ட்டாக குழம்புல போட போகிறோம். தோல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ மீன் எடுத்து கழுவி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம், ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகம் போட்டு வெடிக்க விட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் பச்சை மிளகாயும் நீங்கள் அதிலே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்குறது தான் நம்மளுக்கு எந்த ஒரு குழம்பே ருசின்னு சொல்லியிருக்கேன். தக்காளியும் போட்டு, அதுவும் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சமாக பாருங்கள் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதங்கினோடனே வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த அரை டீஸ்பூன் சில்லி பவுடரையும் போட்டுக்கிறேன். மிளகாத்தூளையும் போட்டுக்குங்க. இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க. இப்போது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ வதக்கின உடனே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வறுத்து அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்குற அந்த நைஸாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறுங்க. அதாவது அந்த எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம்னாச்சும் வதக்கணும். இப்போ நான் பாருங்கள் குழம்புக்கு ஒரு 750 ml நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கொட்டணும், வதக்காதீங்க. குழம்பு மிளகாத்தூள் தண்ணியில் கொட்டிடுங்க, கொட்டிட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு நீங்கள் தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு குழம்புக்கு நான் ஏன் எப்பொழுதுமே உங்களுக்கு அளவு தண்ணி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எடுத்திருக்க பொருளை விட எக்ஸ்ட்ராவோ குறையவோ தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. அதுக்காக தான் இப்போ பாருங்கள் குழம்பு நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் கொதிச்சிருச்சு. 15 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை உங்களுக்கு டேஸ்ட்டு புளி எவ்வளவோ கூடுதலோ குறைச்சலோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சுன்னா மிளகாத்தூள் வாசலாம் போயிடுச்சு, நம்மளுக்கு குழம்பு நம்மளுக்கு தேவையான கெட்டித்தன்மை கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவு திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் மீன் போட்டு வேக விட்டுறலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டையும் வெங்காயத்தையுமே நீங்கள் நச்சு போட்டுக்கோங்க. நச்சு போட்டு உடனே ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மீன் வேக விடுங்க. நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், தேங்காய் ஊற்றாமல் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. நம்மளுக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல்.